ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். லாஜிடெக்கில் நிறையா மவுசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காகனா, லாஜிடெக் மவுஸ் வாங்கணும்னு யாராச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து நான் ஒவ்வொரு மவுஸோட ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த மாதிரி பர்பஸ், எந்த மாதிரி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம மவுஸ் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடியாவை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கோட G304. இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எதுக்காக மேட் பண்ணியிருக்காங்கன்னா, கேமிங் பர்பஸ்க்காக இந்த மவுஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேமிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேமிங்க்காக ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீடு, அப்போ லைட் ஸ்பீடுனா என்னென்னா நம்ம அந்த மவுஸோட ட்ராக் பண்ணுறப்ப அந்த கர்சரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லி செகண்டில் வந்து அங்கே வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஜிடெக்கோட அவங்களோட ஹீரோ சென்சர் அது வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிபிஐ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 6 ப்ரோக்ராமபிள் கீஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மவுஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லிடணும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஜிடெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 இயருக்கு மேலே தான் இருக்க மாதிரி இருக்குது. எல்லா மவுஸுக்கும் பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப், அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ், யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கேமிங்க்குன்னு ஒரு மவுஸை சூஸ் பண்ணணுன்னா இந்த மவுஸ் சூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹை ப்ரைஸும் இல்லாமல் ஒரு மீடியமான ப்ரைஸில் பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இந்த மவுஸோட லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் ஒயர்லெஸ், பட்டு இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் கிடையாது. அவங்க வந்து ஒரு ரிசீவர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிசீவர் யூஎஸ்பி ரிசீவர் மூலியமாக மட்டும்தான் இந்த மவுஸை வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து ஒரு ட்ராபேக்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக எதனாலனா இப்போ ப்ளூடூத் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ ஃபோனில் வேறு எதுலேயும் கனெக்ட் பண்ணவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால ஒன்லி பார்த்திங்கன்னா லேப்டாப், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப், வேறு ஏதாச்சும் யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மவுஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை கனெக்ட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது உடனே குயிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிபிஐயை வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து எல்லோவாக இருக்கிறப்ப இந்த கர்சரோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்லோவாக போகிறது தெரியும். அடுத்தது ஒயிட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆரஞ்சில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த டிபிஐ தெரியுது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம செட்டிங்ஸ் பண்ணுறதுக்காக லாஜிடெக்லே அவங்களா ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பு லாஜிடெக் ஜி அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நான் எல்லோவை செலக்ட் பண்ணுறேன், அப்போ சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்குது, 400 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்துச்சுன்னா 800, அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கலர்னா 1600, அதுக்கப்புறம் ரோஸ் கலர்னால் 3200, அதுக்கப்போ 12000 வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா அந்த சென்சிட்டிவிட்டி? நம்ம வந்து மவுஸோட இது பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பவர் மோட், ஹை பர்ஃபார்மன்ஸு, இன்னொன்று வந்து லோ. ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த இது ஹை பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதிலே ஷோ ஆகும் ஒரு கலர்ஸு, க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா லோ என்டியூரன்ஸ், அடுத்தது ஹை பர்ஃபார்மன்ஸ்னா
இந்த கலர் ப்ளூ கலரில் இருந்ததுன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம், அதே வந்து க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா லோ பர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த லாஜிடெக் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 500 அந்த மவுஸ் ரிப்போர்ட் பண்ணணும் எப்படி அதுங்கிறது, பர் செகண்டுக்கு வந்து எப்படி இது பண்ணணுங்கிறது கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ் வந்து ஒரு எந்த பர்பஸுக்குன்னா கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மவுஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம டெய்லி யூஸுக்கும் வந்து யூஸ் ஆகும், அதுவும் நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணுறதில் தப்பு கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஃபார்வர்ட் பேக்வேர்ட் அந்த பட்டனும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சென்சார் தான் மெயின், இதில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது ஹீரோ சென்சார். அதனால் நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து உடனே உடனே கிடைக்கும் இந்த மவுஸில் வந்து ஃபீட்பேக். நெக்ஸ்ட், ஆனால் ஒரே ஒரு இது வந்து என்னென்னா நீ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த மவுஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா லாஜிடெக்கோட பெபிள் M350. இந்த மவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்ப ஸ்லீக்கான டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் வந்து பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்யூட்டான டிசைன் வந்து இந்த மவுஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைன் வைஸும் சரி, இந்த மவுஸை பார்க்குறதுக்கே ரொம்ப டிசைன் வைஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் மெயின் ஃபியூச்சர் என்னென்னா இந்த கீ, சைலண்ட் கீ. இந்த மவுஸ்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு சவுண்டு கிளிக் சவுண்டு கேட்கும், இதில் வந்து கேட்காது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராக் வீலோட சவுண்டும் கூட கம்மியாக தான் இருக்கும், இதில் சவுண்டு கேட்கும் இதில் கம்மியாக இருக்கும். இன்னொரு மவுஸை வந்து வச்சு பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த மவுஸ் மாதிரி ரிசீவர் வச்சு கனெக்ட் பண்ண அவசியம் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுனால நம்மகிட்ட இருக்கிற லேப்டாப், செல்ஃபோன், அப்புறம் டிவி, எந்த ப்ளூடூத் டிவைஸ் இருந்தாலும் அதை வந்து இந்த மவுஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ரிசீவர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இது டபுள் பர்பஸ் ப்ளூடூத்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மேக்னெட், நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வச்சிங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இந்த இது அந்த மாதிரி கிடையாது, இது மேனுவலாக தான் நம்மளாக வந்து மூடுற மாதிரி இருக்கும், அதில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சூப்பராக நல்ல சென்சாரும் வந்து நல்ல சென்சார் தான். இந்த பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து யூஎஸ்பி மூலியமாக அங்கே ரிசீவரை கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணுறது. இப்போ நான் ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நீ உங்கள் லேப்டாப்பு அதில் போய்ட்டு அந்த ப்ளூடூத் ஆப்ஷனுக்கு போயிடுங்க, ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஆட் ப்ளூடூத் டிவைஸ்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்கும், இங்கே ஆட் டிவைஸ் அப்படின்னு வருது பார்த்திங்களா, ப்ளூடூத் மைஸ் கீபோர்டு அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணும், சர்ச் பண்ணோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காட்டும். அங்கே காட்டுது பார்த்தீங்களா லாஜிடெக் பெபிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனோன்னா இந்த மவுஸை நம்ம யூஸ் பண்ணலாம், டென்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும்.
அந்த மவுஸுக்கும் இந்த மவுஸுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் லேகெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மவுஸும் நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மவுஸில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், அப்புறம் வந்து அந்த கர்சர் ஸ்பீடெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. என்ன இதுனா எக்ஸ்ட்ரா அந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டன்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் வீல், இது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்போ எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரினா இந்த மவுஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப ஸ்லீக்கான டிசைன், ரொம்ப சின்ன டிசைனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லிம்மான லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மவுஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். லேப்டாப் அப்புறம் வந்து டேபெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மவுஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணுறதோட இந்த மவுஸு பெபிள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இதோட இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ டெய்லி யூஸுக்கு வேணும், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, அந்த மாதிரினா இந்த மவுஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நான் வீட்டில் வந்து ஒரு டெஸ்க்டாப் வச்சுருக்கேன், கேமிங் அந்த பர்பஸுக்குன்னா இந்த மவுஸ் வந்து ஒரு சூட்டபுளான மவுஸ். ஓகே, அதை நீங்களே சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.